தமிழக அரசால் நடத்தப்படும் மணல் குவாரிகளில் முறைகேடு. அரசுக்கு 3,600 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. மக்கள் எழுந்து போகாமல் இருக்க சினிமா போட்டு பணம், உணவு விநியோகம். ஈரோடு கிழக்கில் ஆளும் கட்சியின் கவனிப்பு ஃபார்முலா. அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்யுங்கள், கட்சியினருக்கு ஸ்டாலின் உத்தரவு. 25ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் ஈரோட்டில் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். 2 நாள் திட்டம் 1 நாளாக மாற்றம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அரசு செயலி அறிமுகம், அண்ணா நிர்வாக பணியாளர் மையம் வெளியிட்டது. ரேஷன் கடைகளுக்கு வர முடியாத 3.23 லட்சம் பேருக்கு சலுகை, வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்க அனுமதி. அரசு பள்ளி பிளஸ் டூ மாணவர்களை கல்லூரிகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும், உயர்கல்வி படிக்க ஊக்கம் ஏற்படுத்த பள்ளிகளுக்கு உத்தரவு. கோரிக்கையை நிறைவேற்ற முயற்சியில் இறங்கவில்லை, ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பில் இருந்து வெளியேறியது ஆசிரியர் கூட்டணி. வெளியுறவு அமைச்சராக ஜெய்சங்கர் தோற்றுவிட்டார், சீன எல்லை விவகாரத்தில் காங்கிரஸ் விமர்சனம். ஓட்டுக்கு பணம் தரும் திமுகவை கண்டுகொள்ளாதது ஏன்? நாம் தமிழர் வேட்பாளர் மேனகா கேள்வி. பணத்துக்கு மேல பணம் வந்து குவியுது, மக்களுக்கு பரிசு பொருட்கள் ஏராளமா கொடுத்துட்டு இருக்காங்க, சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க, இறைச்சி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல தேர்தல் ஆணையம். அப்ப எங்க மேல வழக்கு பதியுறவங்க, அவங்க மேல ஏன் பதிய மாட்டேங்கிறாங்க? சீமான் பிரச்சாரத்தில் நாம் தமிழர் திமுகவினர் மோதிக்கொண்டனர். கட்டைகள் கற்களால் ஒருவரை ஒருவர் தாக்கியதால் பதட்டம், சிலருக்கு மண்டை உடைந்தது. எனக்கு என்ன தகுதி குறைச்சல் இருக்கு, எம்பி வெங்கடேசனை வெளுத்து வாங்கிய தமிழிசை. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் டான்செட் தேர்வு விண்ணப்பிக்க 28ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, விமான போக்குவரத்து சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் மார்ச் 9 தொடங்குகிறது. 12 ஆண்டுக்கு பிறகு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. 1ஆம் வகுப்பில் சேர்க்க 6 வயது முடிந்திருக்க வேண்டும், மாநிலங்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் சுற்றறிக்கை.